எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் ஏடு இணையற்று உன்னதமான நல்ல நாமத்தினாலே உங்களை மனதார 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 நான் வாழ்த்துகிறேன். நேசருடைய அன்பான தெய்வத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனாகிய கர்த்தர், நாம் சங்கீதம் 65:9 தியானிக்கும் பொழுது பூமியை அவர் விசாரிக்கிறார், அதற்கு நீர் பாய்ச்சுகிறார், அதை தண்ணீர் நிறைந்த ஜீவன் நதி உள்ள உங்கள் வீட்டை தேவன் விசாரிக்கிறார், உன் வாழ்க்கையை தேவன் விசாரிக்கிறார். விசாரித்து எந்த பகுதி தேவை, எலிஷா ஒரு தீர்க்க தரிசியின் வீட்டுக்கு வருகிறான், அவள் ஓ என்று கதறி அழுகிறாள், ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறான். அப்பொழுது சொல்லுகிறாள், கடன்காரர்கள் என்னை நெருக்கிறார்கள், என் கணவன் மறித்து போனான், என்னுடைய பிள்ளையை அவர்கள் எடுத்துக்கொண்டு போக பார்க்கிறார்கள் என்று கதறி அழுதார். ஆண்டவர் என்ன செய்தார், எலிஷாவின் மூலமாய் அவளுக்கு ஆலோசனை கொடுத்து அயலகத்தாரத்தில் எல்லாவற்றிலும் குடத்தை வாங்கி, அவளிடத்திலே இருந்தது ஒரே குடம் எண்ணெய், அந்த எண்ணெயை அந்த எல்லா குடங்களில் வார்த்த பொழுது அந்த குடங்கள்லாம் நிரம்பினது. எலிஷா சொன்னான், இதை விற்று நீ கடனை தீர்த்து பாக்கி இருக்க தொகை வைத்து உன் குடும்பத்தை நடத்த என்று சொல்லி எலிஷா போய்விட்டார். விசாரிக்கிறார், நீர் பாய்ச்சுகிறார், தண்ணி நிறைந்த தேவ நதியினார், தண்ணி நிறைந்த தேவ நதியினார். ஒரே ஒரு துருத்தி தண்ணீர் போதும், ஆனால் அவர் ஒரு நீரூற்றையே திறந்தார். உங்கள் வாழ்க்கையில் நாடு தேவன் அப்படி தான் செய்வார். ஏதோ கொஞ்சம் இருந்தால் போதும், சாப்பிட கிடைச்சா போதும், நாங்கள் ஜெபம் பண்ணோம் பாஸ்டர், ஏதோ உடுத்துற துணி இருந்தால் போதும், ஆனால் நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் அளவிற்கு ஒரு நிறைவை தேவன் தந்தார் என்று கர்த்தரை துதிக்கும்படி தேவன் அருள் செய்வாரா, தேவன் அருள் செய்வார். எங்களுக்கு கொடுத்துனா போதும்னு நினச்சோம், ஆனால் மற்றவர்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்கும் அளவிற்கு தேவனை கிருபை பாராட்டினார். அப்படிப்பட்ட இறுதியை நமக்கு வேண்டும். அப்படிப்பட்ட இறுதியும் இருந்தால் கர்த்தர் கட்டாயமாய் அப்படி கொடுக்கிறவளாய் தேவன் உங்களை மாற்றுவார், அதை மிகவும் செழிப்பாக்குகிறார். தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில் தேவன் செழிப்பை தேவன் உண்டாக்கும் பொழுது அரைகுறையான செழிப்பா அல்ல, மிகவும் மிகவும் செழிப்புள்ளதாய் தேவன் அதை மாற்றுவார். இப்படி நீர் அதை திருத்தி கர்த்தர் அதை திருத்துகிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் தேவன் சில காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை தேவன் திருத்துகிறார். பெத்திலேமிலே பெத்திலேமி விட்டு ஓடிப்போன நகோமி மீண்டுமாய் திருந்தி பெத்திலேகமிக்கே வந்து கர்த்தர் சந்தித்த இடத்தை அவள் சந்திக்க திரும்பி வந்து அவள் வாழ்க்கையை திருந்தி அது ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டது போல நாம் திருந்த வேண்டும், அல்லது திரும்ப வேண்டும். நீ திரும்பினால் நானும் உன்னை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்னார். அவை நாம் திருந்தும் பொழுது தேவனுடைய வாழ்க்கையை திருத்துகிறார், அதை மிகவும் செழிப்பாய் தேவன் மாற்றுகிறார், தானியத்தை விளைவிக்கிறார் என்று வேதத்திலே நாம் கண்டோம். அன்புக்குரிய தேவனுடைய 10 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் வேத வசனம் சொல்கிறது, அதின் வரப்புகள் தனியத்தக்கதாய், அதின் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, அன்புக்குரியவளே, இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை தேவன் இந்த ஆண்டிலே உடைய வாழ்க்கையிலே கட்டளையிடட்டும், கட்டளையிடுவாராக. தண்ணீர், சில வேளைகளிலே தண்ணீர் இல்லாத காலங்களில் இந்த ஆள் குழாய் கிணறு அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும், தண்ணி எவ்வளோ தண்ணி வருது, எவ்வளோ தண்ணி வருது, எவ்வளோ தண்ணி வருது. அப்போ சில இடங்களில் தண்ணீர் இல்லாத இடங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனம் என்று சொல்லி சொட்டு சொட்டா தண்ணீரை அந்த செடிகளுக்கு கொடுப்பார். காரணம் என்ன, தண்ணீர் இல்லை, சொட்டு சொட்டாய் தண்ணீரை கொடுத்து அது எப்படியாவது கொஞ்சமாவது அது பிழைப்பதற்கு ஒரு வழி உண்டாகட்டும் என்று சொல்லி அதற்கு சொட்டு சொட்டாய் தண்ணீரை கொடுப்பார்கள். அன்புக்குரியவில்லை, அப்படிப்பட்ட தண்ணீர் அல்ல, இங்கே ஆண்டு சொல்லுகிறார், அதன் வரப்புகள், அந்த தானியத்துடைய தானியத்தில் போட்டிருந்த வரப்புகள்லாம் தனியத்தக்கதாய் தேவன் அந்த தண்ணீரினால் அதை நிரப்புகிறாராம். அது படைச்சால்களில் தண்ணீர் இறைத்து தேவன் அதை தண்ணீரை இறைக்கிறார்.
வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் தரட்டும். அப்படிப்பட்ட மேன்மை, அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தரட்டும். கர்த்தர் தரட்டும், கர்த்தர் தரட்டும். ஆண்டவர் கேட்கிறார், பேதுருவும் சீஷரும் கடைசியாக ஆண்டவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக பேதுரு சொன்னார், நான் மீன் பிடிக்கப் போகிறேன். அப்பொழுது அவர்கள் மற்றெல்லாம் சொன்னாங்க, நாங்களும் மீன் பிடிக்க வருகிறோம். எல்லாரும் மீன் பிடித்தார், எல்லாரும் மீன் பிடிக்கப்படலாம். அப்பொழுது அதிகாலையில் அவர் திரும்ப வரும்பொழுது ஒரு மீனும் அகப்படாமல் அவர் திரும்பி வந்தாங்க. தேவன் கரையில் நிற்கிறார். ஆண்டவர் அவளை பார்த்து, பிள்ளைகளே, புசிப்பதற்கு ஏதாவது இருக்குதா என்று கேட்கிறார். ஒன்றுமே இல்லை, இரவெல்லாம் வலையை போட்ட ஒன்றுமே கிடைக்கல. கர்த்தர் சொல்கிறார், வலது புறத்தில் வலையை போடுங்க. வலது புறத்தில் வலையை போட்ட பொழுது அவர்கள் இழுக்க முடியாத அளவுக்கு திரளான மீன்கள், திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்கவே மாட்டாதிருந்தால், இழுக்க முடியாத அளவுக்கு திரள் மீன்களினாலே அந்த வலைகள் நிரப்பப்பட்டிருந்தது, நிரப்பப்பட்டிருந்தது. தேவன் இங்கு அவர்கள் திரும்பி வந்தபொழுது ஏற்கனவே ஆண்டவர் மீனை வைத்து அது அந்த மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார் புசிப்பதற்காக. அங்கும் அவளுக்கு திரளான மீன்களை கத்தல் கொடுத்தார். அன்பு தேவட பிள்ளையிலே, தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர் ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். வசன சீமானாய் இருக்கிறார். அவர் ஆண்டவர் தன்னுடைய அப்போஸ்தலை ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவுபட்டு போகவே இல்லை. தேவ ஜனங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். ஒரு குறைவில்லாமல் தேவன் ஆசீர்வதித்தார். தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதன் பயிரை அவர் ஆசீர்வதிக்க நிரம்ப ஆசீர்வதிக்கிறார். அரைகுறையாய் அல்ல. ஐயோ, கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சது, இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்குமே, இல்லை. 5 மீனை ஆசீர்வதித்து அவளுக்கு கொடுத்த பொழுது வேத வசனம் சொல்லுது, அவள் எல்லாரும் 5000 திருப்தி அடையும்படி சாப்பிட்டாள். கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க, அளவுக்கு மீறி சாப்பிடாதீங்க என்று சொல். அவர்கள் திருப்தி அடையும்படி சாப்பிட்டு 12 மீதம் எடுத்தார்கள். இந்த ஆண்டில் கூட ஆண்டவராகி தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஆசீர்வதிப்பதினால் தண்ணீரை இறைத்து அதன் பயிரை தேவன் ஆசீர்வதித்தது போல உங்களை கூட தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப் போகிறார். நீங்கள் மீதம் எடுக்கும்படியாய் ஆசீர்வாதத்தை தேவன் கிருபையாய் உங்களுக்கு அளவில்லாமல் கட்டளையிடுவாராக. ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம், கண்ணீரோடு விதைத்தோம், கம்பீரத்தோடு அறுக்க செய்தார் என்று சொல்லி நீங்கள் கம்பீரமாய் ஆனந்த களிப்பாய் ஸ்தோத்திரத்தோடு துதியோடு மகிமைப்படுத்துகிற ஒரு மகிமையான ஆண்டாய் இந்த ஆண்டை கர்த்தர் மாற்றுவாரா. பரிசுத்த பிதாவே, பிள்ளைகளை தெய்வத்துடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். வாழ்க்கையில் பல 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 விதமான பாடுகள், வேதனைகள், வருஷங்களிலே பல விதமான நெருக்கங்கள், நுழைகிற வருஷத்தில் பலவிதமான திகழ்கள், பயங்கள், வேதனைகள், வாத நோய்கள் என்றெல்லாம் காணப்பட்டால் கூட தேவன் சியோனிலிருந்து ஆசீர்வதிக்கிற தேவன், பூமியை பார்த்தல்ல, சியோனு ஆசீர்வதிக்கிற தேவன். இப்படி அவிதமாகவே ஆசீர்வதிப்பீராக. அது அடுவரே கதாவே ஸ்தோத்திரம், அதை மிகவும் செழிப்பாக்குவீரா. அடுவர் தானியத்தை விளைய செய்வீரா, குறைவின்றி நிறைவி தருவீரா. மன திருப்தியோடு கத்தரை துதிக்கும்படி குடும்பமாய் கத்தரை மகிமைப்படுது. பிள்ளைகள் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.